ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வேறு லெவல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை பொரியல். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தேங்காய் பத்து துரி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உடச்ச உளுந்து, அதுக்கப்புறம் நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உடச்ச உளுந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கீரையை போட்டுடலாம். இந்த கீரையை பொடியாக அரிஞ்சிடலாம், போட வேண்டாம். அப்படியே போட்டாவே வதங்கிடும். இன்னும் லேசாக கொஞ்சம் கசந்துடும். முழுக்கீரையாகவே இருக்கட்டும், அப்படியே வதங்கிடும். சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கீரை நல்லா வெந்து வதங்கட்டும். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தெளிச்சுலாம் வேக வைக்கல, தாளித்து எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் தூவி வச்சுருந்தால ஒரு கப் அதை எடுத்து சேர்க்கலாம். நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லது உடம்புக்கு. ரெடி ஆகிடுச்சிங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். அதனுடைய லிங்க்கை ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.